நமஸ்காரம். என் பேர் சாரதாங்க. நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேன். நான் வந்து நானும் ஒரு டெய்லர் அண்ட் பியூட்டிஷியன் ரெண்டுமே தான். எனக்கு வந்து ரெண்டு பொண்ணுங்க. பெரிய பொண்ணு இப்போ கிளாஸ்க்கு வந்திருக்கிறா. சின்ன பொண்ணு பிறந்தையிலேருந்து எனக்கு ஒரு ஃபைல்ஸ் பிரச்சனை வந்துருச்சு. ஏன்னா ஆப்ரேஷன் பண்ணும்போது, அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ணி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம், இந்த ஒரு இப்போ வரைக்குமே இந்த கிளாஸ் நடைபெற டிசம்பர் 13, 14, 15 பண்ணினேன். அது வரைக்குமே எனக்கு இந்த ஃபைல்ஸ் பிரச்சனை இருக்குது. சாப்பிட்டா அடுத்த நிமிஷமே மோஷன் போக முடியாது, ரொம்ப பிரச்சனை பண்ணிகிட்ருக்கோம். இதனால் நான் நிறைய கிளாஸுக்கெல்லாம் போயிருக்கேன், கிளாஸுக்கு போயிருக்கேன், நிறைய மருந்து சாப்பிட்ருக்கேன், மெடிசன் சாப்பிட்ருக்கேன். ஆனால் அது வந்து எதுவுமே ஃபாலோ பண்ணலை. நிறைய யோகா கிளாஸுக்கெல்லாம் போனேன். நான் ரெண்டு மூணு யோகா கிளாஸுக்கெல்லாம் போய் கரெக்டாக அவனை ஃபாலோ பண்ணாதனால நான் என்ன பண்ணேன், என்னோடய உடம்பை பற்றி கவலையே படாமல் சும்மா ஓடிட்டே இருப்பேன். காலையில் எழுந்திரிச்சா குழந்தைகளுக்கு காலேஜுக்கு அனுப்பணும், ஸ்கூலுக்கு அனுப்பணும், அவரை வேலைக்கு அனுப்பணும், நான் கடைக்கு போகணும். நான் கடை வச்சுருக்கிறேன் சொந்தமாக. அதனால் எனக்கு எப்போ பார்த்தாலும் நான் ராத்திரி காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சேன்னா சாயங்காலம் நைட்டு 10, 11 மணி வரைக்கும் ஒரே ஒர்க்காக தான் இருக்கும் எனக்கு. இப்போ ஓடிட்டே தான் இருப்பேன். பார்க்குறவங்களாம் என்ன இப்படி பரபரப்பாக இருக்கிறீங்கம்பாங்க. ஆனால் உடம்பை பற்றி நான் கவலையே படாமல், சாப்பாடை பற்றி நான் கவலையே பட மாட்டேன். எதை கிடைச்சாலும் தெரிஞ்சு சாப்பிட்டுக்குவேன். உடம்பு ரொம்ப, நான் நீங்கள் கிளாஸுக்கு வரும்போது நான் 70 கிலோ இருந்தேன். ரொம்ப இப்போ நான் இப்போ 60 கிலோ ஆகிட்டேன், 10 கிலோ இழைச்சிருக்கிறேன். ஆனால் வந்து எனக்கு என்னென்னா, இந்த ஏன் இந்த கிளாஸ் எனக்கு பிடிச்சது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஃபாலோ அப் தான். என்ன நம்மளை வந்து எப்படி சொல்கிறதுனா, இந்த கிளாஸ் வந்து இப்போ நீங்கள் 3 நாளுக்கு முடிச்சுட்டு நீங்கள் போன உடனே அவங்களை அப்படியே விட்டுற மாட்டாங்க. அது ஒன்று தான் இங்கே மெயின். வந்து எந்த யோகா கிளாஸ் போனாலும் இந்த மாதிரி ஃபாலோ அப் கிடைக்கவே கிடையாதுங்க. நானெல்லாம் நிறைய அனுபவிச்சிட்டேன். அனுபவிச்சேன் அப்படின்னா சொல்ல முடியாதுங்க. அந்தளவுக்கு நான் நிறைய கிளாஸ் அட்டன் பண்ணி எனக்கு எதுவுமே ஃபாலோ அப் இல்லை. ஆனால் இந்த கிளாஸ் மட்டும் எப்படின்னா, கரெக்டாக அந்த 48 நாள் நம்ம என்ன பண்ணுறோம், எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறோம், அந்த காலையில் எந்திரிச்சு அந்த சூரிய நமஸ்காரம், அந்த செல்ஃபி எடுக்கிறது, ராத்திரி படுக்கிறது, எல்லாமே எனி டைம் நம்மளை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க இந்த கிளாஸு. அதுவும் இல்லாமல் என்ன பண்ணுறதுன்னா, இந்த ஆயில் புல்லிங் அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்கிறாங்க இல்லைங்களா, அது வந்து ரொம்ப மஸ்ட்டு. எப்படின்னா, எனக்கு ரொம்ப தலைவலி வரும். தலைவலி வந்துச்சுன்னா எனக்கு வாந்தி எடுத்து, தலைவலியை வாந்தி வந்து அந்த மாத்திரை ஒன்று சேடோனோ அல்லது டோலோ 650 சாப்பிட்டா மட்டும்தான் எனக்கு தலைவலி நல்லாகும். அப்படி கடையிலெல்லாம் உட்காந்துருக்கும்போது தலையில் அப்படியே கயிறு எடுத்து கட்டிக்கும். பிள்ளைங்களாம் வந்தாங்கன்னா ரொம்ப, ஐயோ மம்மிக்கு இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லி என்னை பற்றி ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. யாராவது பேச வந்தாங்கன்னா எனக்கு அவ்வளோ டென்ஷன் ஆகும், பயங்கரமாக தலைவலிக்கும். ஆனால் இப்போ இந்த கிளாஸ் வந்ததுக்கப்புறம் இந்த ஆயில் புல்லிங் பண்ணினது வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஆயில் புல்லிங் பண்ணுங்கள் பண்ணுங்கன்னு சார் சொல்லும்போதெல்லாம், என்னடா ஆயில் வச்சு வா இது பண்ண சொல்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அந்த ஆயில் புல்லிங் பண்ணதுக்கப்புறம் இப்போ எனக்கு அந்த தலைவலியே இல்லைங்க. இப்போ நான் இப்போ இந்த 2 மாதம் தான் ஆச்சு முடிஞ்சு. நவம்பரில் தான் கிளாஸ் பண்ணேன், டிசம்பரில், டிசம்பர் 13, 14, 15. இப்போ எனக்கு அந்த தலைவலியே இல்லை. ஃபைல்ஸ் பிரச்சனை அப்படிங்கிறது சுத்தமாலுமே கிடையாது. இப்போ வந்து மோஷன் பிரச்சனையே இல்லை. ஏன்னா இயற்கை ஃபுட்டு சாப்பிட்றதுனால இப்போ எனக்கு அந்த மோஷன் பிரச்சனையே இல்லை. இப்போ அது 3 நாள் உங்களை மாதிரி கிளாஸ் முடிச்சு போகும்போது நான் செனி பண்ண கேட்டேன், அண்ணா நான் டெய்லியில் கடுக்காய் குடிப்பேங்கண்ணா, டெய்லியும் நான் எனக்கு கடுக்காய் குடிச்சாதான் மோஷன் போகும் அப்படின்னு. இல்லைம்மா, நீங்கள் முதல்ல நாங்கள் சொல்கிற மாதிரி சாப்பிடுங்கம்மா, எல்லாம் சரியாக போயிடும், நாங்கள் என்னடா இப்படி சொல்கிறாங்க, நம்ம வாட்டுக்கு இப்படி எதாவது கேட்டு போகிறோமே அப்படின்னு. ஆனால் சாப்பிட ஆரம்பிச்சதுக்கப்புறம் இப்போ எனக்கு அந்த ஃபைல்ஸ் பிரச்சனையே இல்லைங்க. அந்தளவு கரெக்டாக மோஷன் போயிடுது, தலைவலி இல்லை, ரொம்ப ஆக்டிவாக இருக்க முடியுது. அதை விட என்னென்னா, காலையில் ஆயில் புல்லிங் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கும். அந்த ஆயில் புல்லிங் பண்ணி ப்ரஷ் பண்ணி அந்த காலையில் இப்போ முதலெல்லாம் ரொம்ப சோம்பேறித்தனப்படுவேன் எந்திரிக்கிறதுக்கு. இப்போ ரொம்ப 4 மணிக்கு அலாரம் வச்சு கரெக்டாக அந்த 4 மணிக்கு எந்திரிச்சு ஆயில் புல்லிங் பண்ணி யோகா பண்ணி கரெக்டாக வீட்டு ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுக்கு இப்போ ரொம்ப ஆக்டிவாக இருக்குது. அப்படியே காற்றுல பறக்கிற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். என் பொண்ணு கூட சொல்லுவாள், வந்திருக்கா கிளாஸுக்கு, அவள் கூட சொல்லுவா, மம்மி என்ன மம்மி நீ இப்படி இருக்கிற, நல்லா வாய்க்கு ருசியாக சாப்பிடு மம்மி, நம்ம சாப்பிட்றது தானே பிறந்திருக்கிறோம் அப்படின்பா. நாங்கள்லாம் சேர்ந்து ஹோட்டலுக்கு போனோம்னா அவங்கள உட்கார வச்சு நான் வெளியில் உட்காந்துக்குவேன், நான் குழந்தையில பார்த்துக்குவேன், வா மம்மி கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிப்பார் அப்படின்பா. அந்த 48 நாளில் ஐயோ வேண்டாடா நான் ரைட்டில் இருக்கிறேன், 48 நாள் கிளாஸில் இருக்கிறேன், என்னை தொந்தரவு பண்ணாது அப்படின்ருவேன். சரி அப்படின்ருவாங்க. நான் ஃபாலோ பண்ணுறதை பார்த்துட்டு என்னுடைய ஹஸ்பண்ட் இப்போ கிளாஸ் பண்ணார், இப்போ என் பொண்ணு கிளாஸ் வந்திருக்கிறார். அவெல்லாம் ரொம்பவும் சாப்பாட்டு பிரியன்னு தான் சொல்லணும் அவளை. எங்கள் மாதிரி சரி, இப்போ சாயங்காலம் காலேஜ் விட்டு வந்தேன், அவள் வந்து அவள் டாக்டர். அவள் காலை எப்பவுமே அவளுக்கு ரொம்ப பிஸியாக தான் இருப்பாள். சாயங்காலம் வந்தோன்னா என்னப்பா அவங்க ஹஸ்பண்டை கூட்டி எங்கே வாங்க போகலாம் கடைக்கு போகலாம்னு சொல்லி டெய்லி ஏதாச்சும் ஒரு தந்தூரி சிக்கன் சாப்பிட்டா தான் அவளுக்கு தூக்கமே வரும். அந்த மாதிரி ரொம்பவும் நான்வெஜ் மேலே ரொம்ப பிரியமாக இருப்பாள். அப்படி இருக்கிறவ எப்படி இப்படி மாறி வந்தான்னு எனக்கே இப்போ ஆச்சரியமாக இருக்குது, ரொம்ப ஆச்சரியம். என்னை பார்த்து ரொம்ப மாறி இருக்கா. நிறைய பேர் கேட்டாங்க, எப்படிங்க உங்கள் பொண்ணு வந்துச்சா, பொண்ணு வந்துச்சா. எங்கள் வீட்டில் மருமகன்னா அதை விட ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. எங்கள் மம்மி ஆண்டி நீங்கள் உங்கள் பிள்ளையே மாற்றிட்டீங்க பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு சாப்பிட்ற பிள்ளைய முதல்ல அவளை கூட்டிகிட்டு போய் முதல்ல மாற்றி விடுங்க. அந்த மாதிரிங்க நான்வெஜ் மேலே ரொம்ப பிரியமாக இருப்போம் நாங்கள் முதல்லாம். இப்போல்லாம் 48 நாளில் சுத்தமாக இவங்க என்ன ஃபாலோ பண்ண சொன்னாங்களோ அது மட்டும்தான் ஃபாலோ பண்ணேன்.
கரெக்டாக இருந்தேன். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எங்கள் கடைக்கு வர கஸ்டமர்ஸ் எல்லாருமே கேட்டாங்க, எப்படி இவ்வளோ ஆக்டிவாக இருக்கீங்க, இவ்வளோ நல்லா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. அந்த ஃபுட்டு வந்து அந்த அளவுக்கு நமக்கு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி பசி எடுக்குமா, இது மட்டும் சாப்பிட்டா பசிக்குமான்னு யோசிக்கிறீங்க இல்லையா, அந்த பசி கண்டிப்பாக வராது. நம்ம அந்த அவங்க சொல்கிற ஐட்டத்தை நம்ம கொஞ்சம் சாப்பிட்டாலே நமக்கு வந்து அந்த பசிங்கிற தூண்டுதலே நமக்கு இருக்காது, கரெக்டாக இருக்கும். பசி நம்ம ரொம்ப எடுத்தால் நம்ம என்ன சாப்பிடுவோம், வயிறு ஃபுல்லாக சாப்பிட்ணுமா? ஏன்னா நம்ம சாப்பாடவே சாப்பிட்டு நமக்கு அந்த வயிறு நிறைய நிறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் இல்லையா. அதை விட ஒரு என்னென்னா, இப்போ நான் இந்த 48 நாள் ஃபாலோ பண்ணி இப்போ இத்தனை நாள் வரைக்குமே நிறைய ஃபங்க்ஷன் எல்லாம் வந்துச்சு. இப்போ ஐயா கிளாஸ் பண்ணும்போது என்ன சொன்னால், நீங்கள் ஃபங்க்ஷன் போனீங்கன்னா அப்படியே பின்னாடி வழியில் போய் அங்கே ஏதாச்சும் ஃப்ரூட் சாலட் வச்சுருப்பாங்க, அதை மட்டும் சாப்பிடுங்க, சாப்பாடு சாப்பிடாமல் வந்துடுங்க. நாங்கள் அதைத்தான் நான் இப்போ ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நாங்கள் ஏதாவது மேரேஜுக்கெல்லாம் போயிருக்கேன், அன்னைக்கு கூட பாருங்கள், போன வாரத்தில் ஒரு மேரேஜுக்கு வந்துச்சு, போனோம்னா உள்ளே போய் அங்கே போய் மொய் வச்சுட்டு பேசாமல் வந்துட்டேன். காசு வச்சுட்டு நாங்கள் சாப்பிட்டீங்களான்னு கேட்டாங்க, சாப்பிட்டாங்க அப்படின்னா. ஏன்னா யாருமே நம்ம சாப்பிட்டோமா அப்படிங்கிறது அங்கே யாரும் பார்க்குறது இல்லை. நம்மளுடைய மைண்டு தான் அங்கே எல்லாமே, நம்ம சாப்பிட்றோம் அந்த சாப்பாடுடைய இது வந்து நம்ம மைண்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால நமக்கு வந்து சாப்பாடை பற்றி சாப்பிட்டு இப்போ எனக்கே இப்போ 50-52 வயசு ஆச்சுங்க. இந்த அந்த சாப்பிட்டை பற்றி சாப்பிட்டு நம்ம அதே மைண்டில் வச்சுருக்கறனால நமக்கு அது வந்து அதுலேருந்து கொஞ்சம் வெளிப்படுறது கொஞ்சம் கஷ்டம் தான். இதனால் நம்ம மைண்ட் செட் இந்த 48 நாள் அவங்க நம்மளை கரெக்ட் பண்ணிடுவாங்க. அது ஒன்று தாங்க இதில் வந்து ரொம்ப கஷ்டம். தெண்டலுக்கு இதுலேயே அப்படியே அப்படின்னா அந்த ஃபாலோ அப் தான் நம்ம கரெக்டாக இருக்கும். அந்த 48 டேஸ் நீங்கள் ஒரு நாள் கூட நீங்கள் மறந்தால் கூட அவங்க விட மாட்டாங்க. என்ன சாப்பிட்டீங்க டெய்லி நீங்கள் வந்து அந்த ஃபாலோ பண்ணணும். ஏன்னா டெய்லி நான் இதை சாப்பிட்டேன், என்ன சாப்பிட்டீங்களோ அந்த ஃபோட்டோ எடுத்து அப்போமே அனுப்பணும், அப்போ இது சாப்பிட்டோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அப்போ நம்ம என்னைக்கு அப்போ நமக்கு அந்த அப்போ மத்தியானம் ஐயோ நம்ம அவங்களுக்கு நம்ம மத்தியானம் நம்ம சூரிய இதில் எழுதி அனுப்பணும், சாயங்காலமான எடுத்து அப்போ அந்த மைண்டுக்குள்ளே நமக்கு அந்த 48 நாள் இருந்துகிட்டே இருக்கும் பார்த்தீங்களா. அதனால் இங்கேருந்து நீங்கள் போனால் கூட நீங்கள் அதை ஃபாலோ பண்ணணும், கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். நானெல்லாம் இப்போ இதெல்லாம் ஃபாலோ பண்ணி இப்போ இந்த அளவுக்கு இப்போ உடம்பு கம்மி பண்ணி இப்போ நான் எங்கள் ஃபேமிலியே ஃபுல்லாகவே இப்போ தென்றல் குடும்பத்தில் ஒரு குடும்பம் மாதிரி ஆகிட்டோம் நாங்கள் எல்லாம். இப்போ நாங்கள் இப்போ இங்கே முடிச்சது போனதுக்கப்புறம் இப்போ நான் 2-3 தடவை நான் இங்கேயே ஜோதியகத்துக்கே வாலண்டியராக வர்றேன். வாலண்டியராக வரும்போது நமக்கு இன்னும் புது புதுசாக நம்ம இன்னும் நிறைய கற்றுக்குறோம். நம்ம இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ காலையில் நீங்கள் எல்லாம் சாப்பிட்டீங்க, அது என்ன செஞ்சீங்க கேட்டீங்க இல்லையா, அது நீங்கள் வாலண்டியரிங் வரும்போது உங்களுக்கு என்னங்கிற தெரியும். ஏன்னா நம்மளே செய்வோம். இப்போ நாளான்னைக்கு நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை நீங்களே செய்வீங்க சாப்பிடுவீங்க, அப்போ நம்மளே இது செஞ்சு சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு தோணும். அந்த சாப்பாட்டுக்கு மேலே ஒரு பிரியம் இருக்காது, அது எப்படி செய்யணுங்கிறது நம்ம கற்றுக்கிட்டோம்னா நம்ம வீட்டிலே நம்ம செஞ்சுக்கலாம் இல்லைங்களா. அந்த மாதிரி அதை விட பார்த்தீங்களா, எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு பொண்ணு இருக்கும், அந்த பொண்ணு எப்போத்தாலும் அது அந்த பொண்ணு கிறிஸ்டின், அந்த பொண்ணு கிறிஸ்டினா அது டெய்லி போய் ப்ரேயர் பண்ணும், இல்லை வெளியிலலாம் ஊழியத்துக்கு போனாக்கா அப்படிங்கா இப்படிங்கான்ட்டு என்கிட்ட வந்து டெய்லி காலையில் இது ஒரு பெரிய எனக்கு ஒரு பெரிய தலைவலியாகவே இருந்துச்சு. பேசுவா ஆனால் பாட்டு டெய்லி ஏதோ ஒன்று 999 பேசிகிட்டே இருப்பாள். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, இவளை எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் என்ன பண்ணேன், இந்த 40th கிளாஸ் முடிஞ்சு போனதுக்கப்புறம் காலையில் வரும்போது என்ன பண்ணுவேன், ஆயில் புள்ளிங் வாயில் வச்ச மாதிரி அவட்ட நடிப்பேன் நான். ஏன்னா என்னை அவளை அவாய்ட் பண்ணணுமே எங்களுக்கு ஆயில் பிள்ளைங்க வாயில் வச்சுட்டு, ஏன்னா காலையில் நான் ஆயில் பண்ணியிருந்தேன். அவர் 6:30 மணிக்கு எங்கள் வீட்டுக்கு வருவாள். அப்போ நான் என்ன பண்ணுவேன், வாயில் கொப்பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி ஆக்ஷன் பண்ணிட்டு இப்படி ஆக்ஷன் பண்ணுவேன் என்கிட்ட பேசாத அப்படின்னு. இப்போ அந்த பொண்ணு என்னங்கிற என்கிட்ட பார்த்துட்டு, அக்கா நான் இப்போ உங்ககிட்ட பேச வர்றதே இல்லைக்கா, நீங்கள் காலை இருந்துச்சா வாயில் எண்ணெய் ஊற்றிட்டு உட்காந்துக்கிறீங்க அப்படின்பா. அந்த மாதிரி அவாய்ட் பண்ணிக்கலாம் நம்ம, ஏன்னா தேவையில்லாதெல்லாம் பேசுறது அதெல்லாமே இப்போ அவாய்ட் ஆகி நமக்கு இதாக இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி துணத்துணான்னு பேசிகிட்டு இருக்கிறோம்ன்றது நம்ம இப்போ பேச முடியறதில்ல. இப்போ நமக்கு என்ன தேவையோ அது மட்டும் நம்ம அந்த இயற்கை ஃபுட்டை சாப்பிட்றதுனால நம்ம வந்து எல்லாமே மாற்றம் நமக்கு இருக்குது. எனக்கே உணர முடியுது. எங்கள் கஸ்டமர் இப்போ தான் நிறைய பேர் கேட்குறாங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன இப்போ திடீர்னு உடம்பு குறைஞ்சிட்டீங்க, உங்களுக்கு ஏதாச்சும் உடம்பு சரியில்லையா, உங்களுக்கு என்ன சுகரா என்னன்னு கேட்குறாங்க. ஆனால் எங்களுக்கு எனக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒன்லி இந்த ஃபைல்ஸுக்கு வேண்டி தான் நான் வந்தேன். நான் ஃபைல்ஸ் வந்ததுனால ஃபுட்டு சரியாக சாப்பிடாதனால எது சாப்பிட்டாலுமே பிரச்சனை. எது சாப்பிட்டாலுமே அவர் ஐயா சொன்ன மாதிரி காலையில் நைட் சாப்பிட்டோம்னா காலையில் போகும்போது கஷ்டமாக இருக்குது இல்லையா. அப்போ இந்த இயற்கை ஃபுட்டு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ நாங்கள் இந்த 48 நாள் கழிஞ்சதுக்கப்புறம் இப்போ நாங்கள் நைட் சாப்பிட்றத நாங்கள் விட்டுட்டோம். இப்போ நைட் சாப்பிட்றதில்ல, இப்போ மத்தியானம் ஒரு நேரம் தான். காலையில் ஏதாச்சும் ஃப்ரூட்ஸு, காலை ஏபிசி ஜூஸ்ன்னு ஒரு உங்களுக்கு வரும் இந்த டயட்டில் வரும், பீட்ரூட் ஜூஸ், அது குடிச்சிங்கனாலே உங்களுக்கு மத்தியானம் வரைக்குமே உங்களுக்கு பசி இருக்காது. அப்புறம் மத்தியானம் ஏதாச்சும் காய்கறி இந்த மாதிரி சாப்பிடும்போது நைட்டு தேவையே இருக்கிறதில்ல. இப்போ நைட் சாப்பிட்டா தான் தூக்கம் வரும், நைட் சாப்பிட்டா தான் எனக்கு உடம்பு சரியில்லாம போ, அந்த மாதிரிலாம் நம்ம எல்லாம் மைண்டை செட் பண்ணி வச்சுருக்கிறது எல்லாமே மாறிடும். நைட் சாப்பிட்டாட்டி நமக்கு நல்லா தூக்கம் வருது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. காலையில் எப்போவும் 4 மணிக்கு நமக்கு எந்திரிக்க முடியுது, ஆக்டிவாக இருக்க முடியுது, 24 ஹவர்ஸ் நம்ம மைண்டு வந்து நல்லா கிளியராக வச்சுக்க முடியுது எல்லாருமே. அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கெல்லாம் நீங்கள் இங்கே வந்ததுக்கெல்லாம் உங்களுக்கெல்லாம் ஒரு காட் சொன்ன மாதிரி கடவுளுடைய கிஃப்ட் தான் இங்கே வந்ததுக்கு எல்லாமே. அதுவும் இல்லாமல் இங்கே என்ன தெரியுங்களா நமக்குள்ளே நடக்குதுன்னா, இப்போ இத்தனை பேர் இருக்கிறீங்க அப்படின்னா எல்லாருமே ஒரு கூட்டு குடும்பமாக நம்ம பழகிறதுக்கு ஒரு சான்ஸ் நமக்கு, புரியுதுங்களா. இப்போ வந்து தெண்டல் குடும்பம் அப்படின்னாலே நம்ம அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாதிரி வேறு எந்த இதுவுமே நமக்கு மைண்டுக்கு வராது. இப்போ எங்கே நீங்கள் எங்கே கிளாஸ் பண்ணி இப்போ 2nd லெவல் பண்ணாலும் சரி, 3rd லெவல் பண்ணாலும் சரி, நம்மளை பார்த்தா கூட நம்ம விசாரித்து எங்கே இருக்கிறீங்க, என்ன இருக்கிறீங்க, எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு ஒரு ஃபேமிலியோடு நம்ம எப்போவுமே இருக்கக்கூடிய ஒரு சான்ஸ் இந்த கிளாஸில் நமக்கு எப்போவுமே நடக்கும். மற்ற கிளாஸ்லாம் அந்த மாதிரி வராது, முடிச்சு போயிட்டோம்னா அதோட சரி, அதுக்கப்புறம் கண்டுக்க மாட்டாங்க. இங்கே அப்படியில் நல்லா ஒரு ஃபாலோ அப் இருக்கும், நம்ம ஒரு கூட பிறந்தவங்கள மாதிரி எப்போவுமே பழகலாம், நல்ல ஒரு
நல்ல ஒரு முயற்சி, நல்ல ஒரு கிளாஸ் உங்களுக்கெல்லாம் கிடச்சிருக்குது. இது எல்லாருமே நீங்கள் எல்லாருமே பயன்படுத்தி எல்லாருமே அந்த 48 நாள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி எல்லாருடைய உடம்புகளுமே நல்லா சுகமாக இருந்து எல்லாம் ஆரோக்கியமாக, அவர் நம்ம தென்றல் சார் சொன்ன மாதிரி ஆயுசு 100 வயசு வரைக்கும் எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நான் உங்களுக்காக எல்லாத்துட்டையும் பிரார்த்திக்கிறேன். என்னுடைய நன்றி, வணக்கம்.